கத்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் கூட பசட்டியு தாமசர்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்லும்படியாக கத்தர் எனக்கு இந்த தருணத்தை தந்தபடினால் நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களோடு கூட அதிகமாக பழகவும் பல ஊழியங்களில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாகவும் தகுதி இல்லாத எனக்கும் கத்தர் இந்த தருணத்தை தந்தபடினால் நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் தலைமை பாஸ்டானதான். அந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய ஊழியத்தை நிமித்தமாக அதிகமாக அவரோடு இடைப்படுவதுண்டு. நேரில் பேசுவதும் எடுத்த வேலைகளை உதவி செய்வதும் தொலைபேசியின் மூலமாக அடிக்கடி தொடர்பு கொள்வதும் உண்டு. எல்லா சந்தர்ப்பங்களிலும் உண்மையாகவே அவர் எனக்கு ஒரு உண்மையான தகப்பனாக காணப்பட்டார். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நான் ஊழியத்திலே பல விதங்களிலே அநேக சூழ்நிலையினாலும் அதிகமான பாரங்களால் நெருக்கப்படும் பொழுது நான் துக்கத்தில் இருக்கும் பொழுது நான் ஒருபோதும் அவரிடத்தில் இந்த துக்கத்தை நான் சொன்னதில்லை. ஆனாலும் சரியாக அந்த நேரத்திலே நான் மிகவும் நெருக்கப்படுற நேரத்திலே அவர் ஏதாவது ஒரு விஷயமாக எனக்கு ஃபோன் எடுக்கும் பொழுது அந்த ஊழியத்தின் நிமித்தமான காரியங்களை தான் பேசுவார். ஆனாலும் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது மெய்யாகவே அது தேவ சத்தம் போலவே இருந்தது. மெய்யாகவே அது தேவ சத்தம் தான் என்னை அதிகமாக அது ஆறுதல் படுத்தினது, திடப்படுத்தினது. 2 வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய இடது காலிலே அதிகமான வீக்கம் ஏற்பட்டு என்னால் நிற்க முடியாது, காலிலே முடக்கி ஜபத்தில் உட்கார முடியாது. அதிகமாக நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னுடைய நிலவரத்தை நான் அவரிடத்தில் சொன்னதில்லை. ஒரு நாள் புதன்கிழமை சாயங்காலம் வேத பாடத்திற்கு நேரமாகிவிட்டது. எனக்கு கால் மடக்கவும் முடியவில்லை, என்னால் கால் ஊன்றி நிற்கவும் முடியவில்லை. நான் கண் கலங்கினதான் அந்த நேரத்திலே திடீரென என்னை அழைத்து நீ பாஸ்டர் இடத்திலே ஃபோனில் பேச வேண்டும் என்று என்னை கூப்பிட்டு சொன்னார்கள். அதுபோல எப்பொழுதுமே அவர் என்னை கூப்பிட்டு பேசினதில்லை. நான் தான் பல காரியங்களுக்காக அவருடைய தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்வதுண்டு. நான் இது கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஏன் இந்த நேர பாசிட்டிவ் விதமாக ஏன் எனக்கு ஃபோன் எடுக்கிறார் என்று நான் யோசித்து நான் ஃபோன் எடுத்து பேசின பொழுது அவர் கேட்ட முதல் வார்த்தை நீ சுகமாக இருக்கிறாயா என்று கேட்டார். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. நீ அழுகிறாயா என்று கேட்டார். நான் அதற்கும் பதில் பேசவில்லை. கத்தடை ஆவியானவர் இந்த நேரத்திலே உன்னிடத்திலே பேச வேண்டும் என்று சொன்னார். நீ சுகம் இல்லாமல் துக்கப்படுகிறாய் என்பது கர்த்தர் எனக்கு காட்டினார். ஆகவே உடனடியாக உனக்கு நான் ஃபோன் எடுத்தேன் என்று சொன்னார். அந்த காரியத்தை எப்படி விளங்கிக் கொள்ளவே என்னால் முடியவில்லை. அதற்கு பிற்பாடு பல வசனங்களை சொல்லி என்னை தைரியப்படுத்தி இனி இதை பற்றி நீ துக்கப்படக்கூடாது, அழக்கூடாது என்று சொல்லி எனக்காக செபித்தார். அடுத்த நாள் காலையிலே நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போக வேண்டியிருந்தது. காலையிலே 6 மணிக்கு அவர் திரும்பவுமாக ஃபோன் எடுத்து என்னை விசாரித்து இன்றைக்கு கன்வென்ஷன் போக வேண்டும் தானே, உனக்கு சுகமாகிவிட்டதா, இனி இன்னும் நீ அழுது கொண்டிருக்கிறாயா, இவ்விதமாகலாம் விசாரித்தார். இதற்கெல்லாம் நான் எவ்வளவேனும் தகுதியற்றவள் தான். அவ்வளோ பெரிதான ஒரு பரிசுத்தவான் ஒன்றுமில்லாத என்னை பற்றி இவ்வளோ கரிசனியாக இருப்பதற்கு கத்தடை கண்களிலும் பரிசுத்தவான்களை கண்களிலும் தயவு பெற்று நான் பெற்றுக்கொள்ள எனக்கு எந்த தகுதியும் இல்லை. கத்தனை தந்து இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நான் கத்தடை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இப்போ இதற்கு முன்பாக சாட்சியில் நீங்கள் கேள்விப்பட்டது போல பாஸ்டர் எழுதுனதான் அந்த மெசேஜஸ் அவருடைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணும்பொழுது அதை வாசிக்கும் பொழுது எனக்கும் அதே போலதான அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது. எத்தனையோ நாட்டிலே அதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்குள்ளே பெரிதான அபிஷேகம் உண்டாகும். உடனடியாக இந்த வேலையை ஒதுக்கி வைத்து விட்டு முழங்கார்படியிட்டு கொஞ்ச நேரம் அந்த அபிஷேகத்தை இடம் கொடுத்து விதமாக அந்த வேலையை தொடர்ந்து செய்ததான எத்தனையோ நாட்கள் உண்டு. என்னுடைய சுபாவத்திலும் கூட அதன் மூலம் அதிகமான மாற்றங்கள் உண்டானது உண்டு. பாஸ்டருடைய மெசேஜுக்கும் அவருடைய ஸ்டடிக்கும் நான் மொழிபெயர்க்கும் பொழுதெல்லாம் சில சந்தர்ப்பங்களிலே அவர் சொல்லுகிறதான வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை அதிகமாக குத்தி எனக்குள்ளே இருக்கிறதான குறைகள் நான் உணர்த்தப்பட்டு எனக்கு மொழிபெயர்ப்பதும் கூட கடினமாக தோன்றும். அந்த அளவுக்கு ஒரு குற்ற உணர்வு அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அநேகம். கடைசியாக அவர் இங்கே ஞாயிற்றுக்கிழமை காலை என்று அந்த கூட்டம் எடுத்துதான் அந்த நாளிலே எனக்கு ஏன் அப்படிப்பட்ட எண்ணம் வந்தது என்று எனக்கு தெரியாது. அன்றைக்கு அவர் இன்னும் தூதை கூட ஆரம்பிக்கவில்லை. என எழும்பி நின்ற உடனே இதுதான் பாஸ்டர் கடைசியாக இந்த சபைக்கு கொடுக்கிற தூது என்று என்கிறதான ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் நான் இது பிசாசு கொண்டு வருகிறதான எண்ணம், நாம் ஏன் இப்படி இதை நினைக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தை நான் மாற்றி வைத்து விட்டு மொழிபெயர்த்து கொண்டே இருந்தாலும் அந்த எண்ணம் தொடர்ந்து என்னிடத்திலே வந்து கொண்டே இருந்தது. அன்றைக்கு பாஸ்டர் பிரசங்கம் முடித்து விட்டு எப்பொழுதுமே ஒரு கோரஸ் ஆரம்பி என்னிடத்திலே சொல்வார். அன்றைக்கு ஒன்றுமே சொல்லாமல் நான் திரும்பி பார்க்கும்பொழுது பாஸ்டர் அங்கே இல்லை. நான் சில ஒரு 5 வினாடிகள் பயந்து விட்டேன். பாஸ்டருக்கு என்ன நடந்தது, பாஸ்டர் கீழே விழுந்து விட்டாரா என்றெல்லாம் சிந்திக்கலானேன். அவருடைய பைபிள் எல்லாமே அந்த டேபிளே வைத்து விட்டு அவர் விதமாக போய் அந்த சேர்லே சொல்லாமலே போய் அமர்ந்து விட்டார். அதற்கு பிற்பாடு தான் ஒரு பாட்டை நான் ஆரம்பித்து விட்டு நான் போய் உட்கார்ந்தேன். இந்த காரியங்களை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் சரீரத்தில் இவ்வளோ பலவீனம் இருந்தாலும் சபை நிமித்தமாக அவருக்கு இருந்ததான பாரம் மிகவும் அதிகம்.
என்னுடைய ஜீவியத்திலே அடிக்கடி பல வியாதிகளும் பலவீனங்களும் என்னை மேற்கொள்ள முடியாத பிரயாசப்படும் பொழுதெல்லாம் நான் பாஸ்டர் டியூ தாமஸர்களை பார்த்து அவர் இவ்விதமாக ஊழியம் செய்கிறார், இவ்வளோ கஷ்டங்களோடு எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி எவ்வளோ பலவீனங்களோடு எல்லா ஊழியங்களையும் செய்கிறார், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஏன் அவ்விதமாக செய்யக்கூடாது என்று அதிகமாக நான் தைரியம் அடைந்ததுண்டு. அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு உண்மையாகவே ஒவ்வொரு முறையும் இயேசுவின் முகத்தை பார்க்கிறது போலவே எனக்கு இருக்கும். அவருடைய புன் சிரிப்பு உண்மையாகவே அது அவருடைய சிரிப்பு அல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் முகமே, அந்த சாயலே நான் பார்த்தது போல் தான் எனக்கு ஒவ்வொரு முறையும் தோன்றும். இப்படிப்படிதான பரிசுத்தவான்களோடு அதிகமாக பிரயாணம் பண்ணவும் அவர்களுடைய கடைசி நாட்களிலும் அவர்களுக்கு பல ஊழியங்களில் உதவி செய்ய முடியாகும். கத்தர் எனக்கும் தந்த தருணத்துக்காக நான் திரும்பமாக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவரோடு பழகிய நிமித்தமாகவும் இந்த வேலைகளை செய்தது நிமித்தமாகவும் அவருடைய ஜீவித்தின் மூலமாக கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் நானும் அனுபவமாக்கி கொண்டு அவரை போல நானும் ஜெயத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடி சியோனிலே காணப்பட கத்தர் எனக்கு உதவி செய்ய முடியாது, எல்லாரும் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியை முடிக்கிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம்.